டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/12/2022 மார்கழி மாதம் 12 நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம், பயணங்கள் அனுகூலத்தை தரும், மனதிற்கு பிடித்த இடத்துக்கு செல்வதும், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படுவதும், உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கை தரும், வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு நிறைவை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது பல விதத்தில் ஏற்றத்தை அனுகூலத்தை தரும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை தரும். சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும். இரவு நேரத்தில் உத்தியோகம் இருப்பவர்கள் மட்டும் தவிர மற்றவர்களெல்லாம் வீட்டுக்கு சென்று குடும்பத்தாருடன் இருப்பதே நன்மை தரும். கூடா நண்பர்கள் கேடு விளையக்கூடிய காலகட்டம் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ரிஷபராசிக்காரர்களுக்கு டெலிஃபோன், இந்த சோசியல் மீடியாவில் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்த காரியஜெயம், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் திடீர் திடீர் என்று தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் காணப்படும். இது நடக்குமோ, அது நடக்குமோ, இது பிரச்சனை ஆகுமோ என்று நீங்களாக குழப்பிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வது நன்மை தரும். குடும்ப விஷயத்தில் மட்டும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய நாள். பெற்றோர், பெரியோர், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறந்த முக்கியத்துவம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்கு ஒரு பதட்டம் ஏற்படக்கூடிய நாள். அந்த பதட்டத்தை தேவையில்லாத நீங்களாக தொலைத்துக் கொள்வது பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளும். பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும். தேவையில்லாத இது நடக்குமோ, அது நடக்குமோ, அப்படி இப்போ செய்து விட்டார்கள், இப்படி செய்து விட்டார்கள், கோபம் வந்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மேலதிகாரிகள், குடும்பத்தினர் பற்றி யாரிடத்திலும் பேசுவது வேண்டாம், அது அப்படியே பரவிவிடும். அதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அந்த விஷயத்தில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம், அந்த விஷயத்தில் விட்டு கொடுப்பது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. வெளிவட்டாரம் ஏற்றமாக இருந்தாலும் குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியார், பிள்ளைகள் விஷயத்தில் கவனம், கவனம், கவனமாக இருந்தால் போதும். பெற்றோர், பெரியோருக்கு யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கன்னியா ராசிக்காரர்கள் எதிரிகளுடைய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற விஷயம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். தொட்டது துளங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னியராசிக்காரர்களுக்கு கை கூடக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும், டக்கென்று மனதிற்கு பிடித்த விஷயங்கள் கை கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், துலா ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு விதமான கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்தில், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு குடும்பத்தாருடன் செல்லக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். ஓய்வு நாளாக சில விஷயங்கள் நீங்களாக லீவு எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் உங்களுக்கு பிடித்த இடத்திற்கு செல்வது மனதிற்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்தது
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அடுமூலங்கள் எத்துக்காரிய ஜெயம் தாய் வழி உறவு தந்தை வழிவருடன் வாக்குவாதம் வேண்டாம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை சந்தோஷமான சூழ்நிலை அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் இரவு நேர பயணங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் மற்றும் முக்கியமான விஷயத்தை தவிர மற்ற விஷயங்கள் இருந்தால் தள்ளி வைத்துக் கொள்வது நன்மை தரும் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு ஏற்றமான அமைப்பாக காணப்படுகிறது ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் வேற்றுமணி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் உறவினர்களுடன் பயணங்கள் குலதெய்வ பிராப்தங்கள் தெய்வ வழி பிராப்தங்கள் ஷாப்பிங் போகிறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூலத்தை தரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் உறவினர்கள் விஷயத்தில் இந்த இழுபறியாக நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தேன் தருவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்று கை கூடக்கூடிய காலகட்டம் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் வண்டி வாகன மாற்றங்கள் நீண்ட நாட்களாக இருந்த அமைப்பு புக்கிங் செய்துவிட்டு வரவில்லை வரவில்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் ஏஜென்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அவர்களுக்கு டூ வீலரோ ஃபோர் வீலரோ அவரவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப கண்டிப்பாக கை கூடக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவதும் புதிய உத்தியோக மாற்றத்திற்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படுகிறதும் அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவதும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பெரிய பதிவு உயர்வு கிடைக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் எடுத்தக்காரிய ஜெயம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் தெய்வ மார்க்க பயணங்களுக்கு உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறி சந்தோஷமான ஃபாரின் வண்டியை வாங்கக்கூடிய பிராப்தங்கள் மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் தெம்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுத்தது குழப்பமாக இருந்த அமைப்பை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது நன்மை தரும் டக்கு டக்குன்று உங்கள் பேச்சை அவர்கள் கேட்காமல் இருக்கலாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் டக்கு டக்குன்று பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் நீங்கள் சிறிது கவனமாக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் தொழிலில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீனராசிக்காரர்களுக்கு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்